யாராவது வீட்டில் கொலை செய்ய நண்பர்கள் ட்ரோயும் ஜோயும் சம்பவ இடத்தில் அதே நேரத்தில் அங்கிருந்ததாக எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள். எமது டிடெக்டிவ் சம்பவ இடத்துக்கு வருகிறார். தனது விசாரணையை ஆரம்பிக்கிறார். விசாரணையிலிருந்து பின்வரும் தகவல்கள் கிடைத்தன. ரோய் மஞ்சள் கார் வைத்திருக்கிறார். ஜோய் சிவப்பு கார் வைத்திருக்கிறார். ஒரு வாரமாக பென்னின் கருப்பு கார் கார் பார்க்கில் அந்த இடத்திலேயே இருக்கிறது. நான் வர முன்னரே ஜோய் வந்துவிட்டார். அவரது சிவப்பு கார் ஏற்கனவே அங்கே நின்று கொண்டிருந்தது. இரண்டு கார்களுக்கும் நடுவில் தனது காரை விட்டதாக சொன்னார். அப்படி விட முடியாதல்லவா? அப்படி என்றால் எப்படி கீழே இறங்கியிருக்கார்?